இன்றைக்கி அரிசி வடாம் அதாவது சேவக்கரு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு பச்சரிசி அஞ்சு கப்பு ஒரு கப்பு ஜெவ்வரிசி ரெண்டு தீமாக நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து நைஸாக இழச்சி வச்சுக்கணும் அதை சளிச்சு வச்சு ரேஷியோ ஃபைவ் இஸ் டூ ஒன் இப்போது ஒரு பேனில் தான் பண்ண போகிறேன் அடுப்பு மேலே வச்சுருக்கேன் நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை ஒரு டம்ளர் அந்த வடா மாவு எடுத்துன்னு இருக்கேன் அதாவது ஒரு ஆழாக்கு டம்ளர் அதால் ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டுருக்கேன் ரெண்டரை டம்ளர் தண்ணியை சேர்த்துன்ட்டு அதில் இந்த எடுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா ஒரு டம்ளர் மாவு அதை சேர்த்துக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸ்டவ் இன்னும் ஆன் பண்ணலை இப்போ நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் அந்த தண்ணியில் அந்த மாவை இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும் இப்போது கை விடாமல் கலரணும் ஏன்னா அடியில் ஹீட் ஆகிட்டுருக்கு ஸோ கட்டி ஆகிடும் மாவு சூட்டில் வேக ஆரம்பிச்சிடும் அதனால் நல்லா விடாமல் கலரணும் கலர கலர மாவு நல்லா வெந்துண்டு சுருண்டு வரும் பாருங்கோ எவ்வளோ அழகாக வருதுன்னு இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துடுத்துனா வெந்துடுத்துன்னு அர்த்தம் இல்லை கட்டியே இல்லை பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் கலர்றது இது வெந்துடுத்துன்னு தெரியறதுக்கு கையை ஈரம் பண்ணிட்டு அதாவது தண்ணியில் கொஞ்சம் கையை டிப் பண்ணின்ட்டு தொட்டு பார்த்தேன்னா ஒட்டாது ஒட்டலை பாருங்க அவ்வளோதான் மாவு ரெடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் போய் இதுக்கு ஒரு மூடி எலுமிச்சம்பழம் கொஞ்சம் உப்பு பெருங்காயம் பச்சை மிளகா மூணு இருக்கேன் இந்த பச்சை மிளகா உப்பு பெருங்காயம் மூணுத்தையும் நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணும் இந்த அரைச்சுட்டு மிக்ஸை நன்னா வடிகட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன் விதையெல்லாம் இருக்கக்கூடாது அதை சேர்த்துடணும் மாவோட எலுமிச்சம்பழம் ஒரு மூடியை இருக்கேன் அதாவது ரெண்டு ஸ்பூன் ஜூஸ் லெமன் ஜூஸ் இப்போ எல்லாத்தையும் நன்னா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா எல்லா இடத்துலையும் அது கலர்ற மாதிரி சரியாக ரெடியாகிடுதுப்போ இப்போ இந்த தான் போட்டு புழிய போகிறேன் நான் வந்து சேவை தட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் முறுக்கு தட்டு ஒரு ரிப்பன் இதெல்லாம் கொஞ்சம் சாம்பிளுக்கு புழிஞ்சு காமிக்க போகிறேன் சேவை தான் முழுக்க புழிய போகிறேன் இந்த படியில் இந்த வடாந்தட்டை போட்டுட்டு கொஞ்சம் மாவை ஃபில் பண்ணிட்டு இதை போட்டு அழுத்தணும் இது மரத்தில் இருக்கிறதுனால இந்த மேல் இது உங்களுக்கு புழியறதே கை வலிக்காமல் ஈஸியாக இருக்கும் நிறையா புழியற போது ஈஸியாக இருக்கும் இப்போ மாவு ஆறு எடுத்து மிக்சியில் போட்டு நான் ஒரு திருப்ப திருப்ப போகிறேன் பாருங்கோ ரெடியாகிடுது இது எதுக்காகனா புழியறதே அழகாக விழும் இப்போ கொஞ்சம் தண்ணி தொட்டுண்டு இது எல்லாத்தையும் உருட்டி ரெடி பண்ணிக்கணும் இது ஏன் இப்படி மிக்சியில் போட்டு அடிக்கிறோன்னா அந்த நாளில் எல்லாம் அம்மி கல்லோரலில் போட்டு ஓட்டுவா அந்த மாதிரி இப்போ மிக்சியில் போட்டு திருப்புறேன் நீங்கள் பெரிய ஜாரில் வேணாலும் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி ரெடி பண்ணிட்டாச்சு தனியாக பண்ணுறதே கொஞ்சமாக போட்டு பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இப்போது புழிய போகிறேன் இந்த தட்டை நல்லா அலம்பிண்டு படியையும் நல்லா அலம்பிக்கோங்க அது உள்ளே தட்டை போட்டுட்டு மாவை ஃபில் பண்ணிண்டாச்சு இப்போ புழியணும் அந்த ஷீட்டில் கொஞ்சம் தண்ணி தெளித்து ஈரம் பண்ணிக்கணும் அப்பப்போ புழியற போது ஈரம் பண்ணிக்கணும் இது மாதிரி கொஞ்சம் அழுத்தி நல்லா ஒரு சுற்று ஃபுல்லாக சுற்றணும் இதே மாதிரி புழியிறது தான் ரொம்ப ஈஸி தான் மாவு தீந்த உடனே திரும்ப இன்னொரு உருண்டை எடுத்து அது உள்ளே போட்டுட்டு புழியணும் இதே தான் இந்த ரிப்பனுக்கும் முறுக்கு இதுக்கும் தட்டுக்கும் ஒரே மாவு தான் ஸோ இன்றைக்கி ரெண்டு சாம்பிளுக்கு புழிஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து ரிப்பன் இப்படி மெதுவாக கொஞ்சம் மேலே தூக்கிண்டு மெதுவாக இழுக்கணும் நீளமாக இழுத்துட்டு அப்புறமா நம்ம காஞ்சப்புறம் உடச்சிக்கலாம் இது வந்து ஸ்டார் ஸ்டார் தட்டு போட்டு புழிஞ்சிருக்கேன் சாம்பிளுக்காக உங்களுக்கு ரெண்டு ரெண்டு புழிஞ்சு காமிச்சிருக்கேன் மிச்சம் எல்லாம் சேவை வடாம்தான் புழிஞ்சிருக்கேன் இன்றைக்கி நான் வந்து ஒரு அரை மணி ஆச்சு இது புழியறதுக்கு எனக்கு ஏழரை மணிக்கு போனது அதனால் ரொம்ப லேட்டாக வெயில்ல போனேன்னா புழிஞ்சது புழியறது கஷ்டமாக இருக்கும் ஸோ இது எல்லாம் ஒரு மூணு நாலு நாளைக்கு நல்ல வெயில்ல காய வைக்கணும் நாலு நாளைக்கு அப்புறம் நான் ரெடி ஆயிடுத்துது வட பொறிக்கிற அளவுக்கு நன்னா காஞ்சாச்சு இதெல்லாம் உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் ஒரு நாள் நீங்களும் ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ